மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்னதாக காமராஜர் சாலையில் உள்ள தமிழக உயர்கல்வி மன்ற வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9 அடி உயர வெண்கல உருவச் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர், முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலம் தொழில்துறையில் தமிழகத்தை தலைநிமிர வைத்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆட்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. டெல்லியில் குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்தி வன்முறையில் ஈடுபட்டவர்களின் பாஸ்போர்ட்டுகளை பறிமுதல் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாய சங்க தலைவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. போலீசால் தேடப்படும் நபர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும். இதனிடையே பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாய சங்க தலைவர்கள் 37 பேர் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி பேரணியில் நவ்னீத் சிங் என்பவர் உயிரிழந்ததற்கு விபத்தில் ஏற்பட்ட காயங்கள்தான் காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை ADGP அவினாஷ் சந்திரா கூறியுள்ளார். முன்னதாக போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டில்தான் நவ்னீத் சிங் இறந்ததாக வதந்தி பரப்பப்பட்டது. டெல்லி வன்முறையில் காயமடைந்து சிகிச்சை எடுத்து வரும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று நலம் விசாரித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சசிகலாவுக்கு தொடர்ந்து 3வது நாளாக கொரோனா அறிகுறி இல்லை என்றும் அவரின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பெங்களூர் விக்டோரியா மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நகைக்காக கொலை செய்ய துணியும் இன்றைய காலத்தில் தனது வாகனத்தில் பயணி ஒருவர் விட்டுச் சென்ற 50 பவுன் தங்க நகையை போலீசில் ஒப்படைத்துள்ளார் ஆட்டோ ஓட்டுநர் சரவணகுமார். சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த பால் என்பவர் மகளின் திருமணத்திற்காக வாங்கிய 50 பவுன் தங்க நகையை பயணத்தின் பொழுது மறந்து போய் ஆட்டோவிலேயே விட்டுவிட்டார். பின்னர் இது தொடர்பாக குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் தர சென்ற பொழுது நகை பையுடன் ஆட்டோ ஓட்டுநர் சரவணனும் அங்கு வந்துவிட்டார். ஆட்டோ ஓட்டுநர் சரவணனின் நேர்மைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தில் ஜனவரி 31ஆம் தேதி முதல் 70 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 43,000 முகாம்களை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான பாமகவின் கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிமுக அரசு பரிசீலிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கூறியுள்ளார். விரைவில் புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக அர்ஜுனமூர்த்தி அறிவித்துள்ளார். எனது கட்சி தொடர்பான விஷயங்களில் ரஜினியின் பெயரையோ அவர் பயன்படுத்திய வாசகத்தையோ பயன்படுத்தப் போவதில்லை. என் மீது நம்பிக்கை உள்ள ரஜினி ரசிகர்கள் என்னோடு வரலாம் எனவும் அர்ஜுனமூர்த்தி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற NCC பேரணியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, NCC உறுப்பினர்களுக்கு நாட்டின் 175 எல்லை மற்றும் கடலோர மாவட்டங்களில் புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்காக 100,000 NCC உறுப்பினர்களுக்கு முப்படையினர் பயிற்சி அளித்து வருவதாகவும் அதில் 1/3 பெண்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். உங்க நகையை ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி.